எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன காமிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டில் நாங்கள் ரொம்ப சின்னதாக வச்சிருக்க எங்களுக்கான தேவைக்கான தோட்டம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டுகெதர் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஸோ எங்கள் தோட்டத்தோட மொத்த வியூவுமே வந்து இது தாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 அடிக்குண்டான தோட்டம் தான் இது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நாங்கள் வந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்கான வியூ தான் இது. ஸோ இது ஒரு செகண்ட் பேட்ச் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கலாம் தான். இதை வந்து நீங்கள் க்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மணலை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு, ஆக்சுவலாக வந்து இது நார்மல் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நார்மல் மணல் தான், வேறு எங்கே இருந்தும் எடுத்துகிட்டு வரல. எங்கள் வீட்டில் இருக்க லைக் நிறைய இங்கே வந்து ரொம்ப வெயில் இருக்கும், ஸோ வீரல் விட்ட மணல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மணலை நார்மலாக முதல் நாள் வந்து நல்லா கொத்தி விட்டு தண்ணி போட்டு குழகுழப்பாக ஆக்கி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்துலலாம் நீங்கள் பார்ப்பீங்களே ஒரு சின்ன சின்ன ஒரு குட்டி ஸ்பேஸ், ஒரு பாத்தி மாதிரி குட்டி ஸ்பேஸ் பாத்தி மாதிரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய 2 கையளவு, அதாவது வந்து ஒரு குட்டி ஒரு 20-25 சென்டிமீட்டர்ஸ்க்கு இடம் விட்டு ஒரு பாத்தி மாதிரி, இடம் விட்டு ஒரு பாத்தி மாதிரின்ற இதில் தான் வந்து கான்செப்டில் தான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வச்சுருப்போம். இது எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த பாத்திக்குள்ளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லைக் கீரை, ஒரு ரொம்ப குட்டி குட்டியான செடிகளை வந்து வச்சுட்டு இந்த சைடில் எண்டில் அதாவது இந்த பாத்தி மேலே வந்து பெரிய செடிகளை வந்து வச்சுருப்போம். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ எங்ககிட்ட இருக்கிற சின்ன இடத்த எப்படி ஆப்டிமைஸ்டாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் இது. ஸோ இப்போ என்னென்ன செடிகள் நான் வச்சுருக்கேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேத்திக்கீரை. ஸோ மேத்தி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விதைகளை வச்சு தான் வச்சுருந்தோம். விதைகள் எடுத்து ஜஸ்ட் அதை வந்து கொஞ்சம் உதிர்த்துட்டு மேலே தூவிட்டோம். மேத்திக்கீரை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஜஸ்ட் தூவி விட்டாவே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வந்து பள்ளமான இருக்க பகுதியில் வந்து கீரை வகைகளை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் அதாவது நான் சொன்ன இல்லையா அந்த பார்டர் மாதிரி பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்கோம், அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் நம்மளோட நார்மல் ஆனியன் கலந்து கலந்து இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் விதைகளை வைக்கலை, இது வந்து நாங்கள் விதைகளை வைக்கலை. ஜஸ்ட் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம வெங்காயம் வாங்கி வச்சோம் மேலே வளரும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இதை போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கக்கூட வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா பீர்ப்பங்காய், நம்ம சொல்லுவோம் இல்லையா ரிச் கார்டு, பீர்ப்பங்காவோட செடி தான் சில இப்போ போட்டு இது சின்ன அளவில் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து அதோடது இன்னொரு ஒரு செடி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இந்த செடி இருக்கு இல்லையா, இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸோடது. ஜஸ்ட் இப்போ தான் பீன்ஸுமே வளருது. அண்ட் தென் வந்து இங்கே கொஞ்சம் பேச்சஸாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளில் இந்த பகுதியில் இருக்கிறதுலாம் ஒரு 15-12 நாளில் இருந்த வளர்ச்சி வந்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயோடது. ஆக்சுவலாக வெண்டைக்காய் ஆல்ரெடி இன்னொரு இடத்துலையும் போட்டு வளரவே ஆரம்பிச்சிருச்சு, அதுலேருந்து எடுத்து வச்ச விதை தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் இது. அடுத்தது நம்ம ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் அறுவடை பண்ணி இல்லை இப்போ யூஸ் ஆகிருக்க செடியை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பெருசாக கொடி மாதிரி போகிறது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பூசணி. நம்ம மஞ்சள் பூசணி சொல்லுவோம் இல்லையா, பொங்கல் டைமில் நாங்கள் வந்து வாங்கினோம் மஞ்சள் பூசணி. ஸோ அதோட விதையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சது தான். பாருங்கள் பொங்கல்லேருந்து இதுக்குள்ளே வந்து இந்த செடியோட வளர்ச்சி கொடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, நிறைய இடத்துல பூ விட்டுருக்கு. ஸோ காய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ விட்டுருக்கோம். ஸோ
இது வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை நான் காமிக்கிறேன். எப்படி வளர்ந்த பிறகு இங்கே நம்ம போட்ட பகுதி வந்து வளர்ந்த பிறகு எப்படி இருக்குன்றது தான் இந்த சைடு. இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், பட் ஆனால் இந்த சின்ன இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த பார்டரில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பூசணி செடி, அதாவது பெரிய செடிகளை வந்து பார்டரில் தான் வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலக்கீரை. இப்போது உள்ளுக்குள்ளே நாங்கள் ஏன் சின்ன பகுதியில் கீரை வச்சுருக்கோம்னா, கீரை வந்து எவ்ரி டைம் நம்ம போட்டால் விட்டு அறுவடை பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இது பாலக்கீரை, ரெண்டு வாட்டி நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அறுவடைக்காக இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த பாலக்கீரை இலைகள் போலவே சின்னதாக இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு பாத்தியில் தான் இருக்குது. பாலக்கீரை செடியிலே வந்து இந்த கார்னர் அதே போல் உங்களுக்கு இருக்கும், ஆனால் இது வந்து பாலக்கீரை இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய். உங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து பூ பூத்து பூ வாடது இல்லையா, ஸோ சுரக்காயில் வந்து பூ வாடின பிறகு தான் அந்த காய் வரும். ஸோ வந்து மைபி அங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு சுரக்காய் வரும், நெக்ஸ்ட்டு பூ பூத்து இருக்குது. அடுத்தது சுரக்காய் கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிறுகீரை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பள்ளத்துக்குள்ளே நாங்கள் வந்து கீரை வகைகளை வச்சுருப்போம். ஏன் வைக்கிறோன்னா, நம்ம அறுவடை பண்ணிட்டு பிறகு இந்த செடிகளுக்கு நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. அதே போல் அந்த பார்டர்லலாம் நீங்கள் உங்களுக்கு காமிச்சேன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு ஆனியன் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஆனியன்லாம் வந்து பார்டருக்காக வச்சுருக்கோம். இங்கே மஞ்சள் கலரில் பூ பூத்திருக்கு இல்லையா, அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காவோட செடி, அதுவும் பூ பூத்திருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து காய் வந்துடும். அடுத்தது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காவோட செடி தான். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூ பூத்திருக்கு. உங்களுக்கு அந்த பூ வாடி அதிலேருந்து தான் காய் வரும். அண்ட் தென் வந்து சாதாரணமாக வச்ச என்ன நம்ம இதை சொல்லுவோம், துளசியும் வந்து இதோட வளர்ந்துடுச்சு. எங்களுக்கு இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய். ஸோ இந்த மாதிரி வாடி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செடியோடே விட்டுருங்க, அதுவே உதிர்ந்து அதுவே அந்த செடிக்கான உரமாக மாறிடும். ஸோ பாவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சாறு தடவை வந்து காய் எடுத்திருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, இந்த பார்டர் இல்லாமல் பள்ளத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. அங்கே நம்ம சிறுகீரை பார்த்தோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இப்போ கீரை எல்லாமே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அறுவடை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இங்கே சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்களேன், இதெல்லாமும் கீரை தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து கரிசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கீரை இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஸ்பெஷலான காய் வெண்டைக்காய். இது வந்து வெண்டைக்காயோட செடி. இதை வச்சு ஒரு 25 days அது மாதிரி தான், அது 30 days தான் அது. ஆனால் பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன செடி உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஃபீட்டு, ஒரு ஃபீட் கூட அந்த செடி வளர்ந்துருக்காது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக வெண்டைக்காய் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெண்டைக்காய் செடி தான். அதுலேயும் வந்து பாருங்கள் வெண்டைக்காய் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி. அது வந்து பின்னாடியும் வந்து இன்னொரு தக்காளி செடி இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் காய் வகையில் நாங்கள் வச்சிருக்க செடிகள். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ, இந்த வெள்ளை சாமந்தி மஞ்சள் சாமந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூவுக்கான செடி தான் வந்து இது. இன்னும் எங்களுக்கு பூ வரலை, பட் வந்து அதுக்கான மொட்டை வந்து விட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸில் எங்களுக்கு தேவையான காய்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயாக இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கட்டும், நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், வெங்காயத்தாள், புடலங்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய்,
இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ், அதாவது ஒரு 3 அடிக்குள்ள நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க சின்ன ஸ்பேஸை வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கார்டனை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் எங்கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஓரோ ஆல் நம்ம வந்து ஃபர்டிலைசரோ இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சோ ஓரோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் போடுறதில்ல. உங்களுக்கு மண் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் நார்மலாக வந்து எங்களோட வெஜிடபிள் வேஸ்ட், அதாவது வந்து எங்களோட காய்கறிகளோ இல்லை முட்டையோடோ எதை நாங்கள் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வச்சு நாங்கள் இதில் விளைய வச்சுருக்கோம். அண்ட் தென் பக்கத்தில் ஏதாவது மாட்டு சாணம் அந்த மாதிரி இருந்துச்சு, கவுடங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் காய வச்சு உதிர்த்துட்டு நாங்கள் இதில் போட்டுருவோம். ஸோ இதில் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இருக்காது. தண்ணி அளவும் மொத்தமாக ஊற்றி விடாமல் ஒரு பைப்பில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரியான தண்ணியை தான் நாங்கள் இதுக்குள்ளே விடுறோம். ஸோ எங்களுக்கு தண்ணி வேஸ்டேஜஸும் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தேவையானது எந்த ஃபர்டிலைசர் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் கூட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.